श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरि वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जन्माद्यस्य तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोत्रपरमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबदभागवतं रसमालयं मुहुरहो रसिकाभुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपमतितिथतां तमोन्थं संसारिणां करुणयाह पुराणगुह्यं तं व्याससोनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोज्झयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा श्रीमद्भागवतोडमुदल् स्कन्धम् अञ्जावदध्यायतिडय விவரணங்கள் விஷயங்கள் நாலாவது அத்தியாயத்தினுடைய கடைசியில வியாசர் தான் அவதார காரியம் முடிஞ்செடுத்து அப்படின்னு நினைத்து தான் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரிதானா இது கலிகால ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுமா என்று ஞான திருஷ்டியில பார்த்தார் தன்னுடைய அவதார காரியம் எடுத்தா அப்படின்னு ஞான திருஷ்டியில் வியாசர் பார்த்தார் ஆனால் அந்த வியாசருக்கு கவலை இருந்தது அப்படின்னு சொன்னோம் அந்த வியாசருடைய ஆசிரமத்துக்கு வியாசரை தேடி நாரதர் வந்தார் அப்படின்னு நாலாவது அத்தியாயம் இப்போ இந்த அத்தியாயத்தில் அப்படி வியாசர் நாரதர் வந்ததை பார்த்ததும் அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்தார் அந்த நாரதர் நாரதருக்கு அர்கியபாத்தியம் ஆச்சமணியம் எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு ஆசனத்தை போட்டு உட்கார வைத்தார் அததம் சுகமாசீன உபாசீனம் ப்ரகச் தேவரிஷி பிராக விப்ரஷிம் வீணா பாணிஸ்மயன் அந்த வியாசர் அவருடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார் நாரதர் அப்படின்னாலே நாரம் ததாதி இது நாரதா நாரம்னா ஜலம் நாரதர் வந்து எந்த இடத்துல நாம் நாரதரை பூஜை பண்ணுறோமோ நாரதரை பற்றி பேசுகிறோமோ நாரதருடைய நாரதருடைய சிந்தனை வருதோ அந்த இடத்துல ஜலம் வருமா தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்குமா நாரம் நாரதருடைய காலத்திலேயே அவர் அவதரிக்கும் அவர் பிறக்கும் பொழுது நாரதருடைய காலத்தில் ஜலம் தண்ணி கஷ்டம் இருந்து தான் நாரதர் வந்து பிறந்தார் மழை கொட்டெடுத்து அப்படின்னா நாரம் ததாதி கொண்டு வரவர் மற்றொரு அர்த்தம் நாராயணனை ததாதி இது நமக்கு நாராயணனை கொண்டு வந்து கொடுத்துருவாராம் ஆனாலே நாரதர்னு பேர் நாராயணன் சாக்ஷாத் பகவான் எப்படி நாராயணன் அப்படின்னா நாரம்னா ஜலம் அதுல அயனம்னா பள்ளி கொண்டு இருக்கக்கூடியவன் நாராயணனை நமக்கு கொண்டு கொடுக்கிறவர் அப்படிங்கிறதுனாலேயே நாரதர் அதனால் அந்த நாரதர் வந்து ஒரு மந்தகாசம் பண்ணி வியாசரை பார்த்து கேட்குறார் பாராசத்ய மகாபாகம் கச்சிதாத்மனாம் பரிதுஷதி ஷாரீர ஆத்மா ஏவாம் மகாபாக பல பெரிய புண்ணியம் பண்ணினவர் வியாசர் இன்னைக்கு வியாச பூர்ணிமா அப்படின்னு நாம் சொல்கிறோம் வியாசபூர்ணிமாக்கு என்ன மகிமை அப்படின்னா சாத்துர்மாசிய சங்கல்ப விரதம் இன்றைக்கி பண்ணிப்பா சந்நியாசிகள்லாம் வியாச பூர்ணிமாவில் வியாசர் சர்வசாஸ்திரங்களையும் யார் யார் என்னென்ன எழுதினார்களோ அதெல்லாம் வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால் அதை ஏற்றுண்டு வேதத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னா அதை கண்டித்து இந்த பாகவத புராணத்தை எழுதினார் வியாச பூர்ணிமா தான் வியாசருடைய அவதார நாள் அதனால் அந்த வியாசரை பார்த்து சொல்கிறார் சாக்ஷாத் பராசரருடைய புத்திரரான வியாசரே பராசரருடைய புத்திரர் உங்களை பார்த்தா ஏதோ கவலையா துக்கமா இருக்கிற மாதிரி தெரியறது உங்களுக்கு வியாதியா ஆதியா அப்படின்னு கேட்டார் வியாதியா ஆதியா அப்படின்னா வியாதின்னா சொன்னா சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் எல்லாம் வியாதி மனசுக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகளுக்கு ஆதின்னு பேர் ஷரீர அவ வியா அதாவது வியாதிக்கு மருந்து கொடுத்துடலாம் சரீரத்துக்கு மருந்து தரலாம் ஆனால் மனசுக்கு மருந்து எது மேலும் என்னன்னா ஜிஜாசிதம் சுசம்பண்ணம் அபிதே மகதத்புதம் கிருதவான் பாரதம் யஸ்தம் சர்வார்த்த பரிபிரம்மித்தம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ம்னு சொல்லக்கூடிய நாலு புருஷார்த்தங்களையும் தரக்கூடிய மகாபாரதத்தை இயற்றியவர் அப்ப அந்த தர்மங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார் அப்ப அதுபடி அவர் நடந்துன்றிருக்காரா அப்படின்னு நாரதர் கேட்கிறார் ஜிஜ்ஞாசிதம் அதீதம் ச எத்தத் பிரம்ம சனாதனம் அதாவி சோச்சஸ்யாத்மானம் அகிருதார்த்த இவ பிரபோம் அதாவது யாருக்கு வந்து பிரம்மத்தை உணர முடிஞ்சதோ அந்த பிரம்மத்தை உணர்ந்தவர் உணர்ந்தவர்கள் கவலைப்பட மாட்டார் பகவானை பார்த்தவா கவலைப்பட மாட்டா யார் கவலைப்படுவான்னா உலக விஷயத்தில் சஞ்சாரம் பண்ணிண்டு பகவான் பகவத் சிந்தனையில் இருக்கிறவாளுக்கு கையை வெட்டினா கூட தெரியாது சதாசிவ பிரம்மேந்திரான்னு ஒரு மகாத்மா இருந்தார் मानसन् चर रे ब्रह्मणि मानसन् चर रे सञ्चर रे मदसिकिपीं च अलङ्कृतचिकूरे मदसिकिपी च அதாவது மனசு எப்பொழுதும் அவருக்கு பிரம்மத்திலேயே சஞ்சாரம் பண்ணுவான் நம்முடைய மனசு எதில் சஞ்சாரம் பண்ணுறதுன்னு நம்மளை அவாவால் கேட்டால் தெரிஞ்சிடும் ஆனால் சதாசிவ பிரம்மேந்திராங்கிற மகாத்மா சொல்கிறார் அவருடைய ஹிரு மனசு எப்பொழுதும் பிரம்மத்தில் சஞ்சாரம் பண்ணுறது சரி பிரம்மத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால என்னன்னா அவர் நடந்து போகிறார் அவருக்கு செவர் இருக்குது அப்படின்னா செவரு வழி விடுறதாம் செவர் நமக்கு வழி எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும் நடந்து அவருக்கு செவரு வழி விடுறது நாஸ்திகர்கள்லாம் பார்க்குறா இது சும்மா ஏமாத்துறது இவர் அப்படின்னு சொல்லி இவருடைய வலது கையை கத்தி எடுத்துன்னு வந்து வெட்டினாலாம் கத்தியால் அப்படி வெட்டினதும் என்ன எடுத்துன்னா சு நமக்கு ஒரு சுண்டு விரலில் ஒரு சின்ன சூடு பட்டாலே தாங்க முடியல கத்தியால் கையையே வெட்டிட்டான்னா அப்போ என்ன சொல்லணும் கை கைப்பயிடுத்துன்னு கதறணும் ஆனால் அவர் பாட்டு சஞ்சாரம் பண்ணின்னு போகிறார் கையை அறுந்து விழுந்தது கூட தெரியலாம் அவருக்கு அப்போ யாருக்கு கவலை வந்ததுன்னா அந்த வெட்டினவனுக்கு கவலை வந்துடுது அவன் ஓடி வந்து சாமி உங்கள் கையை தெரியாமல் வெட்டிட்டேன் சாமி என்னை மன்னிச்சுடுங்க ஏன்பா உனக்கு வலிக்கிறதா அப்படின்னு கேட்டாரான் அவர் உங்களுக்கு வலிக்கலையா சுவாமி எனக்கு வலி ஒன்றும் இல்லையே உனக்கு வலிக்கிறதா அப்படின்னா அந்த கையை எடுத்துண்டுவான் கையை எடுத்துட்டு வந்தால் அந்த கையை இப்படி வச்சுட்டு அந்த கையை சும்மா இப்படி தடவினாராம் கை முன்பு இருந்தது மாதிரியாக எடுத்தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணாமல் அப்போ என்னென்னா பிரம்மத்தில் சஞ்சாரம் பண்ணுறவாளுக்கு சரீர சிந்தனையே இருக்காது ஜடபாரதருடைய சரித்திரத்தில் பின்னாடி வரும் कालिकोविल्ल जटवरदर उक्कारवेच्चि अवर् कळुत्तवेट्टपोर अथ प्रणयस्तं स विधिनाभिधिच्छाहतेन वाससाच्छाद्यभूषणालेपस्रक्तिलकादिभिः उपस्कृतं भुक्तवन्तं धूप दीप கிசலயங்கிரபலோபாரோபேதயா வைஷசசம்ஸ்தயா மகதா கீதஸ்துதிமதங்க பணவோஷேண பசும்பிரா புரதவுபேஷயமாசு அவரை நன்னா அலங்காரம் பண்ணி ஜடபரதர தூபதீபங்கள்லாம் காண்பிச்சு மாலை போட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிவிட்டு பெரிய வீச்சருவால் எடுத்துன்னு வந்து அவர் கழுத்த வெட்ட போறா அப்போ எப்படி இருக்காருனா சிரிச்செண்ட இருந்தாருன்னா ஏன்னா எந்த கத்தியால் வெட்ட போறானோ கத்தியும் பிரம்மம் கழுத்தும் பிரம்மம் உடம்பும் பிரம்மம் வெற்றமனும் பிரம்மம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இருக்கிறவர் அந்த கத்திக்கும் அந்தர்யாமி பகவான் தான் தனக்கும் அந்தர்யாமி பகவான் தான் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற அவரை போய் பயமுறுத்த முடியாது அப்போது பகவானை உணர்ந்தவர்கள் எதுக்கும் கவலைப்பட மாட்டா அப்படின்னு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது வியாசரே உங்களுக்கு என்ன கவலை வியாசரு சொல்கிறார் அஸ்தியேவமே சர்வமிதம் துவயோக்தம் தகப்பி நாத்மா பரிதுஷிய தே துவாத்ம பவாத்ம பூதம் நாரதரை பார்த்து சொன்னார் நான் சொல்லி உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் எனக்கு ஒரு கவலை இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரிகிறதோன் பொதுவாக சாமானிய மனுஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவன் கவலையாக இருக்கானா சந்தோஷமாக இருக்கானா துக்கத்தில் இருக்கானா இல்லை நடிக்கிறானா அப்படின்னா முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் மகான்களுடைய முகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது மகான்களுக்கு துக்கமும் கிடையாது சுகமும் கிடையாது கவலை கிடையாது பயம் கிடையாது அப்படி இருக்க மகான்களுக்கு அந்த நிலை இருக்கும்பொழுது எங்கேந்த வாழ்க்கை வியாசருக்கு கவலை இருக்குன்னு எப்படி நாரதர் கண்டுபிடிச்சார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல சொல்கிறார் வியாசர் நீங்கள் என்னெல்லாம் என்னை பற்றி சொன்னேலோ வேதத்தை பிரித்தேன் இதிகாச புராணம் பண்ணினேன் அப்படி எல்லாம் ச சத்தியந்தான் வாஸ்தவம்தான் ஆனால் அப்படியும் என் மனசில் ஒரு திருப்தி ஏற்படலை அதுக்கு என்ன காரணம்னு தெரியல பிரம்மாவுடைய மானசபுத்திரரான தான் அதை அறிஞ்சு சொல்லணும் சவை பவான் வேத சமஸ்தகுகுஹ்யம் உபாசிதோய்புருஷப்பு பராவரேஷோ மனசைவ விஸ்வம் சிரஜத்தியவத்யத்தி குணைரசங்கஹம் இந்த இடத்துல சர்வலோகத்தையும் தன் சௌ தன் இஷ்டத்துக்கு படைக்கக்கூடிய பகவான் அந்த பகவான் தான் தான் உலகத்தை படைக்கிறார் காக்கிறார் அழிக்கிறார் மூன்று காரியங்களையும் செய்யக்கூடிய அந்த பகவானை அந்த பகவானையே உபாசிக்கக்கூடியவரான நாரதரே அந்த பகவான் என்னென்னலாம் செய்கிறானோ அது அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கும் தெரியுமே தொம் பரியன்னற்க இவத்ரிலோகீம் வாயு இவாத்மசாட்சி பராவரே பிரம்மணி தர்மதோ விரதை மே நியூனமலம் விசக்ஷம் எப்படி சூரிய பகவான் வந்து சர்வலோகத்துக்கும் தடையில்லாமல் போயிண்டே இருக்காரோ அதுபோல நாரதர் எங்கேயும் தடையே கிடையாது போயிண்டேற்பர் நாரதரை யாராலையும் தடுக் தடுக்கவே முடியாது மேலே என்னன்னா எப்படி வாயு பகவான் எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருந்தது பிராணனாக இருக்கானோ அதுபோல எல்லாருடைய அந்தரங்கத்திலையும் என்னென்ன கவலைகள் இருக்கோ சந்தோஷம் இருக்கோ எல்லாத்தையும் உணர முடியுமா நாரதரால் அதனால் இந்த இடத்துல கேட்குறார் அதனால் எனக்கு என்ன கவலை இருக்கோ அதை தாங்களே தெரிஞ்சுண்டு என் கவலையை போக்கணும் அப்படின்னு சொன்னார் உடனே நாரதர் சொல்கிறார் பவதானுதித பிராயம் யசோ பகவதோமலம் ஏனைய வாச ந துஷியேத் மன்யே தத் தர்ஷன்கிழம் பக்தானுதிதப்பிராயம் யசோ பகவோ மலம் அமலம் நிர்மலமான பகவானுடைய ரூபகுணங்களை இன்னும் முழுக்க வியாசர் பகவானே நீங்கள் வர்ணிக்கல பகவானுடைய குணங்களை இன்னும் முழுசாக சொல்லல பகவானுடைய குணங்களை முழுசாக சொல்லாததுனால உங்களுடைய ஹிருதயத்தில் பகவான்னா யார் வாசுதேவன் கிருஷ்ணன் கிருஷ்ணனை பற்றி இன்னும் முழுசாக சொல்லலைன்னு அதனால் சொல்கிறார் கிருஷ்ணனை பற்றி வர்ணிக்காததுனால உங்களுடைய ஹிருதயம் இன்னும் சந்தோஷமாக ஆகலை மேலும் என்னென்னா எந்த சாஸ்திரத்தினால கிருஷ்ணன் சந்தோஷம் அடையலையோ எந்த சாஸ்திரத்தில் வந்து நிர்மலமாக இருக்கக்கூடிய நாமரூபங்களை உடைய கிருஷ்ணனுடைய லீலைகளை வர்ணிக்கலையோ அவைகள்லாம் ஏற்கத்தக்கவை எடுத்துக்க எடுத்துக்கவேன் அவ அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் கிடையாது விருத்தமானது எதா தர்மாலய்சாட்டா கீர்த்திதாக ந ததா வாசுதேவசிய மகிமாஹனு வர்ணிதாம் எப்படி வந்து தர்மார்த்த தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு நாலு புருஷார்த்தங்களையும் வர்ணித்து ஒரு இதிகாசம் செய்தீரோ அதுபோல் இங்கே கிருஷ்ணனுடைய லீலைகளை தாங்கள் வர்ணிக்கலை மகாபாரதத்தில் கிருஷ்ணனை பற்றி சொன்னது கம்மி தான் அது சொல்லலைங்கிறத இங்கே குறிச்சி சொல்கிறார் நான் எத் பஜ் ஜகத் பவித்ரம் கதிஹி சிதே तत्त्वायसं तीर्थमुषन्ति मानसा न यत्र हंसा निरमन्त्युशिक्षया तत्त्वाक् जनतागविप्लवो यस्मिन् प्रतिश्लोकम् अबद्धवत्यपि नामान्यन्तस्य यशोऽङ्कितानि यत् शृण्वन्ति गायन्ति गृणन्ति साधवः न यत्त्वचश्चित्रपदं हरेर्यशोऽन्य எந்தெந்த இடத்துலலாம் எச்ச இலைகள் போட்டிருப்பாலோ அங்கே காக்கா வந்து அதை சாப்பிடுவோம் அந்த இடத்துக்கு மானச மானசரஸ்லேயே விளையாடிட்டு இருக்கக்கூடிய அன்ன பக்ஷிகள் வருமா அதுபோல அழகான வர்ணனைகள் எவ்வளவு இருந்தும் கிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடிய பரிசுத்தமான அவனுடைய குணங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு புராணம் இல்லைன்னு சொல்லிட்டா அதை ஒரு காலும் பெரியோர்கள் ஏற்க மாட்டா பகவத் அதாவது கிருஷ்ணனை பற்றி சொல்லாத எதுவாக இருந்தாலும் அது எச்ச இருக்கக்கூடிய மிச்சம் போலன்னு சொல்லிட்டார் மேலே என்னன்னா தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத்யபி நல்ல இலக்கணப்பிழை இல்லாமல் அடுக்கு மொழியில் கடகட கடகட கடன்னு எடுத்து பேசி மனப்பாடம் பண்ணி அதில் கிருஷ்ணனை பற்றி ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாதது தப்பு தப்பாக இருக்கு கிருஷ்ணனை பற்றி தான் சொல்கிறா இக்குமி லகுதி இப்பலின்னு சொல்கிறாளே சுக்குமி லகுதி இப்பலின்னு சொல் சொல்லிட்டாலே சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லலையே சுகுமி லகுதி அப்படி சொல்றாலே இது ரைட் தப்பா இருக்கே கிருஷ்ணனை பத்தி இப்படி தப்பு தப்பா வருதேனா அப்ப கிருஷ்ணன் சந்தோஷமா கேட்பான் தப்பா இருந்தாலும் அதுல பிழைகள் இருந்தாலும் கிருஷ்ணன பத்தின விஷயமா இருந்தா ஆனந்தப்படுவான் நைஷ்கர்மியம் அப்யச்சுதாவலம் நிரஞ்சனம் ஞானமலம் நிரஞ்சனம் அபதிரமீஸ்வரே ந சாற்பிதம் கர்ம எதப்பிய காரணம் நிர்மலமான ஞானம் பகவத் பகவத்பக்தியோடு இல்லைன்னு சொல்லிட்டா அந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லை பக்தி இல்லாத ஞானமும் பக்தி இல்லாத வைராக்கியமும் பக்திக்கு பக்திக்கு பிரயோஜனமாக ஞானம் இருக்கணும் பக்திக்கு கூட வைராக்கியம் இருக்கணும் வெறும் ஞானமோ வெறும் வைராக்கியமோ இல்லை ஞான வைராக்கியம் பக்தி இல்லாமல் இருந்தால் அது பிரயோஜனப்படாது அதனால் இந்த இடத்துல சொல்கிறார் மேலே என்ன நைஷ்கர்மியம் ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் நிஷ்காமிய துன்பத்தையே தரக்கூடிய நிஷ்காமிய பலனில் கர்ம பலனில் கர்மாக்கல்ல என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற எந்த கர்மா பண்ணினாலும் துன்பம் வரும் அப்படின்னும் பொழுது அதுக்கு அப்போ அந்த கர்மா பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் மேலே என்னன்னா எந்த பயனையுமே எதிர்பாராமல் செய்யக்கூடிய நிஷ்காம கர்மங்கள் எதையும் ஆசைப்படாத ஒரு கர்மாக்கள் அது பகவத் அர்ப்பணமாக செய்ய பண்ணெடுத்து அப்படின்னா அப்போ பிரயோஜனம் அதோ மகாபாக பவான் அமோகதற்கு சுச்சிஸ்ரவா சத்ய ரதோ திருதவிரதாக உருக்கிரமஸ்ய பந்த முக்தையே சமாதி தத்வி தத்விசேஷ்டிதம் வியாசரை பற்றி சொல்லும் பொழுது பாக்கியவான் வியாசர் இந்த பிறவி எதற்கு அப்படிங்கிற பிரயோஜனத்தை அறிஞ்சவர் யஷஸ் புகழை அடைந்தவர் சத்தியத்திலேயே நிற்கக்கூடியவர் சதாச்சார சம்பந்தர் ஆச்சாரங்கள் உடையவர் சர்வ விரதங்களையும் அனுஷ்டிக்கக்கூடியவர் மேலும் என்னன்னா அப்பேற்பட்ட குணங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய வியாசரே அந்த பகவானுடைய லீலைகளை தியானம் பண்ணி அதை விழ விவரித்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் மேலும் என்ன அப்படின்னா பகவத்குணம் இல்லாத கீர்த்தனம் எது பண்ணினாலும் அவன் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த கீர்த்தனைத்தான் ஒரு கதையை ஆரம்பிக்கிறான் பகவத் குணமே இல்லை கிருஷ்ணனை பற்றியே சொல்லலைன்னா அவன் எப்படி அவனுடைய நிலை இருக்கும்னா எப்படி வந்து ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஒரு ஓடம் போயின்று இருக்கும் பொழுது ஒரு சிறு ஓட்ட விழுந்தெடுத்தனா அது நிலை தடுமாறிடுமோ அதுபோல் பகவத் சிந்தனை இல்லாமல் பகவத் விஷயம் இல்லாத எந்த ஒரு கதையும் புற எந்த ஒரு விஷயமும் அந்த ஓட்டையான ஓடம் மாதிரி அவன் நில மாறிடும் ஜுகுப்சிதம் தர்ம கிருதேனு சாசதான் ஸ்வாவரத்திய மகான் வதிக்கிரமத் வாக்கியதோ தர்ம இத்தரஸ்திதோ நன்யத்தை தச நிவாரணம் ஜன பொதுவாக எந்தெந்த கருமாக்களை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் விளக்கறதோ ஆனால் மனுஷனுடைய மனம் அதை மனசு அதை செய்யணும்னு ஆசைப்படுறதான் ஆனால் வியாசர் எப்பேற்பட்டவர்னா அந்த வியாசர் அப்படி ஒரு தர்ம காரியங்கள் எதெல்லாம் விலக்கியிருக்கோ அப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த காரியங்களெல்லாம் பலன் வரணுங்கிறதுக்காக லௌகீக ஜனங்களுக்காக அவாத பலனை எதிர்பார்க்குறாங்கிறதுக்காக தர்மசாஸ்திரத்தில் எழுதி வச்சிட்டார் அதனால் என்ன ஆகிடுத்து அப்படின்னா அந்த தர்மங்களே லௌகீகமா லௌகீக பலனை எதிர்பார்த்து பன்றதனால் ஜனங்களுக்கெல்லாம் मंद புத்தி வந்துள்ளது அதனால என்னன்னா விச்சಕ್ಷಣோஸ்யர்தி வேदितும் விபோஹோ অনন্তபாரस्यनिवृத்தித சுகம் ப்ரவர்த்தமானस्य குணேரனாत्मனः ततो भवांतरिषय चेष्टितं விபோஹோ நல்ல विवेக்கியாக இருக்க கூடியவன் அந்த மாதிரி பலன் தரக்கூடிய கருமாக்கள்லேருந்து தன்னை விலக்கிண்டு இது சுகதுக்கத்தை தரக்கூடியது ஆனந்தமான அனுபவத்தை தரணும்னா சத்து சித்து ஆனந்தத்தை உடைய அந்த பகவானை நாம் இதுலேருந்து விலகி வைராக்கியத்தினால் அடைய முடியும் அப்படின்னு போவான் அதனால் அப்பேற்பட்ட அந்த வைராக்கியம் வரணும் ஞானம் வரணும் லௌகீக பலன அடைய கூடிய விஷயத்திலிருந்து விலகி ஒருதன் உத்தம ஞானத்தையும் वैराग్యத்தையும் அடையணும்னா அதுக்கு கிருஷ்ண கதையை வர்ணிச்சு சொல்லுங்கோ ஆட்னே சொல்ற தக்त्वास्वधर्मं चरणां भुजम हरेहे भजन न बक्वोत्तपते तदो यदि यत्रक्वाव भत्रम अभूत अमुष्यकिं कोवार्त आप्तो भजतां स्वधर्मतः எந்த ஒரு மனுஷன் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கைவிட்டுட்டு பகவானுடைய திருவடியே கத்தின்னு இருக்கானோ அவனுடைய மனசு பகவானுடைய விஷயத்திலேயே பக்தியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவனுடைய பக்தி பக்குவம் அடைவதற்கு முன்னாடி ஒருகால் அவனுக்கு உயிர் பிரிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அசுபம் ஏற்படாது மேலே என்னன்னா பகவானுடைய விஷயங்களையே சொல்லாமல் வர்ணாசிரம கர்மாக்களையும் தர்மத்தையும் கடபிடிச்சுண்டு வெறும் அனுஷ்டான மாத்திரமா செய்யக்கூடியவன் என்ன பயனை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்கறார் தசைவ ஹேதோ பிரயத்தேத கோவிதோம் நலியதேய்பிரமதாம் दुःखवत् अन्यत துக்கவத் कालेन सर्वत्र गभीररं ரம்ஹசாம் எறும்புலேருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் எப்பேற்பட்ட கருமாக்கள் செஞ்சாலும் பிறவி உண்டு அந்த ஆ லோகே புனராவர்த்தினோ அர்ஜுனான்னு பகவான் கீதையில் சொல்கிறான் நீ பிரம்மலோக பரியந்தம் அடையக்கூடிய ஒரு பலனை அடைஞ்சு போனாலும் மறுபடியும் அந்த பலன் அந்த புண்ணியம் காலியான பிறகு உன்னை விட்டு அது கழிஞ்சதும் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தின்னு பூமிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அதனால் அப்படி கர்மாக்கள்லாம் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போனாலும் மோக்ஷத்துக்கு பிரயோஜனமாக இருக்காது மேலே என்னென்னா நவைஜனோ ஜாது கதஞ்சனா விரேத் ஸ்மரன் முகுந்தாங்கிரி முகுந்தாங்கிரிஉபூகணம் புனகா ஆனால் பக்தி செய்யக்கூடியவன் உத்தமமான பக்தியா இருந்தது அப்படின்னு சொன்னான் அவன் எந்த காலத்திலேயும் அவன் கீழ் நிலைக்கு போயிட மாட்டான் ஆனால் அப்பேற்பட்ட அவனை பகவான் கீழே விட்டிடவும் மாட்டான் இதம் ஹி விஸ்வம் பகவான் இவேதரோ எதோ ஜகஸ்தான நிரோத சம்பவ தத்திஸ்வயம் வேதபவாம் ததாபி வை பிராதேஷ மாத்திரம் பவதா பிரதர்ஷிதம் இதம் ஹி விஸ்வம் இந்த பிரபஞ்சம் சாட்சாது பகவானுடைய ஸ்வரூபம் பகவானே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறதுனால பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இருந்து பகவான் பிரபஞ்ச ரூபியாக இருந்தாலும் அதுலேருந்து விலகி இருக்கான் காத்தல் அதாவது ஆக்கல் படை அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லக்கூடிய மூன்று தொழில்களையும் செய்யக்கூடியவன் பகவான் தான் இதெல்லாம் வியாசரான உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா தாங்கள் வியாசருடைய பகவானுடைய அம்ச அவதாரம் அதனால் இதை சொல்லணுங்கிறது ஒன்றும் விஷயம் இல்லை பின்ன என்ன அப்படின்னா இலங்கி பும்ச்தபுதசியவாம் சுவிஷ்டசிய சூக்தஸ்யஜ புத்தி தட்ட யோகம் அவிச்சுதோர்த்தக் கவிபிர் நிரூபித்தோம் எது ஸ்லோக குணா ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தபசு வேதாத்தியனம் பெரிய பெரிய யாகங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் தானம் தர்மம் ஞானம் இவை எல்லாத்துக்கும் பிரயோஜனம் எது அப்படின்னா கிருஷ்ணனுடைய குணங்களை பாடுறது தான் அதனால் அந்த கிருஷ்ணனுடைய குணங்களை பாடினாத்தான் ஒருத்தருக்கு பக்திங்கிறது வரும் பக்தி வரணும் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணனுடைய குணங்களை கேட்டால் தான் வரும்னர் அதனால் சொல்கிறார் தனக்கு கூட கிருஷ்ணலீலைகள்னால கிருஷ்ணனுடைய குணங்களை கேட்டதுனால தான் இப்படி ஒரு நிலை வந்தது என்று நாரதர் தன்னுடைய பூர்வ ஜன்ம கதையை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் அகம்புராதீதே பவம் முனேம் दास्यास्तु कस्याश्चन वेदवादिनां निरूपितो बालक एव योगिनां शुश्रूषणे प्रावृषि ते मय्यपेता किलचापलैर्भके दान्ते अनुवर्तिनी चक्रुः कृपां यद्यपि शुश्रूषमाने उच्छिष्टलेपान् अनुमोदितोद्विजैः सकृत्स्व भुञ्जे तदपास्तकीविषहा एवं प्रवृत्तस्य विशुद्ध चेतसः तद्धर्म एवात्मरुचिः प्रजायते तत्रान्वहं कृष्णकथाप्रगायताम् अनुग्रहेणाशृणवम् मनोहराः ताः विशृण्वतः பிரியஸ்ரவசியமமாத் ருச்சிகே பூர்வ ஜென்மத்தில் பத்து மாத்திரம் தேக்கக்கூடிய வீட்டு வேலைகாரிக்கு புத்திரனா பிறந்தேன் என்று தன்னுடைய கதையை ஆரம்பிக்கிறார் தன்னுடைய அம்மா இவருக்கு இவரை இவருக்கு அப்பா இல்லை இறந்து போயிட்டா சின்ன வயசுலேயே இவருடைய சின்ன அஞ்சு வயசும் பொழுதே அம்மா தான் வளர்த்துண்டு வரா இவர் சொல்கிறார் நாங்கள் இருக்கக்கூடியது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சாத்துர்மாசிய விரதம் அப்படிங்கிறதுக்கு நாலு சன்னியாசிகள் இங்கே வரதா கடுதாசி போட்டிருந்தாலும் சாத்துர்மாசிய விரதம் வாஸ்தவத்தில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது அதனால் வியாச பூர்ணிமாவில் இன்றைக்கி இப்படி நல்ல நாட்களில் இது ஆரம்பிக்கிறது அந்த சாத்துர் மாச விரதத்துக்கு நாலு பேர் வரான்னதும் யார் யார் என்னென்ன கைங்கரியம் பண்ணணும்னு பெரியோர்கள்லாம் பேசின்ற பொழுது எங்கள் அம்மா அந்த பெரியோர்களை பார்த்து சாமி ஏதோ சன்னியாசிகள் சாதுக்கள் வரான்னு சொல்கிறேலே எனக்கு ஏதாவது கைங்கரியம் கிடைக்குமான்னு கேட்டான் உனக்கு என்ன கைங்கரியம் பண்ண தெரியும்னா அந்த சாதுக்களுடைய மடத்து வெளியில் இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் பெருக்கி குப்பையை அள்ளி போடுறேன் மடத்து வாசலில் சாணி மூழ்கி கோலம் போட்டு தரேன் சாதுக்களுக்காக புஷ்பம் பழங்கள்லாம் பிரிச்சுண்டு வரேன் சாதுக்கள்லாம் சாப்பிட்டான்னா அந்த சாப்பிட்ட மிச்ச பாத்திரம் இருக்குமே அதை சுத்தம் பண்ணி தரேன் என்றெல்லாம் இவ கேட்டதும் சரின்னு சொல்லி அதுக்கு நீயே அந்த வேலையை செய் கைங்கரியத்தை பண்ணு என்று என்னை நியமித்தா சாதுக்கள் சந்நியாசிகள் வந்து தங்க ஆரம்பித்தா நான் என் எங்கள் அம்மா என்னையும் அழைச்சிட்டு மடத்து வாசல்ல என்ன உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா பாட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க சன்னியாசிகள் வெடியர் காலையிலே எழுந்துட்டு வந்து அவர்கள் கதவை அப்படி திறந்ததும் அவர்கள் நான் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ஒரு கட்டாக்ஷம் பண்ணிட்டு போயிட்டான் மகான்களுடைய பார்வை எப்பேர்ப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவள் ஒரு பார்வை பார்த்தா போகும் சர்வ கஷ்டமும் எப்படி சூரியன் வந்துடுத்துனா பனி விலகிடுமோ அதுபோல மகான்களுடைய பார்வைப்பட்டதுன்னா நம்முடைய சர்வ பாவங்களும் போயிடும் தர்ஷனாதேவ சாதவகான்னு சொல்லியிருக்கு பாகவதம் சாதுக்களை தரிசனம் பண்ணுற மாத்திரத்தினாலேயே சர்வ மங்களமும் நமக்கு உண்டாகும் அப்படின்னு அதனால் இந்த இடத்துல அப்பேற்பட்ட அவர்கள் என்னை பார்த்தா நான் திரும்பிண்டேன் என் என்னை பார்த்துட்டு அவ போனா எங்கள் அம்மா அங்கேருந்து வந்து என்னை திட்டினா சாதுக்கள் வந்து அப்படி போகிறா நீ மரியாதை இல்லாமல் உட்காந்துருக்கியே பின்னா என்ன பண்ணணும்னா எழுந்து சேவி அவாள் தாந்தே அதிருத்த கிரீடனக்கே அனுவர்த்தினி மறுநாள் நான் அவர்கள் வருவதற்காக காத்துண்டிருந்து கையை குவிச்சு சேவிச்சிட்டு இருந்தேன் அவா வர அந்த கதவை தறக்கிறாளா தரக்கறாளான்னு பார்த்துட்டு இருந்தேன் மறுநாள் அவர்கள் நடைய கதவை திறந்துண்டு வந்தால் என்னை பார்த்தா நேற்றை உட்காந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி எழுந்து சேவிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டா எங்கள் அம்மா வந்து மறுபடியும் திட்டினா சாதுக்கள் வரா நீ பாட்டு உட்கா அப்படியே நின்றுன்ட்ருக்க பின்ன என்னம்மா பண்ணணும் அவள் பின்னாடியே போய் ஏதாவது பேசுவா அனுகிரகம் பண்ணுவா என்று சொல்ல நான் மறுநாள் அவ பின்னாடி போனேன் அவ பேசினா அவ அவ பேசினா எனக்கு கொஞ்சம் புரியறது கொஞ்சம் புரியலை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு பயங்கரமான பசி உண்டா சாதுக்கள் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி தந்து அப்புறம்தான் ஆற்றுக்கு போய் ஏதாவது அம்மா செஞ்சு போடணும் எனக்கோ அடி வயிறு பசிக்கிறது நான் வயதை தடவின்ட்டு இருந்தேன் அப்போ அந்த சந்யாசிகளில் ஒருத்தர் என்னை வந்து அம்பி வா அப்படின்னு கூப்பிட்டா சாமி என்னையா சுவாமி ஒன்று தான்ப்பா வா என்ன சுவாமி இந்த பாத்திரத்தில் இருக்கிற மிச்சங்கள்லாம் நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சு இந்த பாத்திரத்தை உங்கள் அம்மாட்ட சுத்தம் பண்ண போடு அப்படின்னு சொன்னான் உடனே நான் அந்த பாத்திரத்தை எட்டி பார்த்து சாமி அதில் மிச்சம் இருக்கே சாப்பாடு எனக்கு ரொம்ப பசிக்கிறது நான் சாப்பிடலாமான்னு கேட்டேன் உடனே அவர்கள் சொன்னால் உனக்காக தான்டா குழந்தை நீ சாப்பிடு அப்படின்னா உச்சிஷ்டலே பான் அனுமோதி தோத் விஜயிஹி சகத் ஸ்மபுஞ்சேத்ரதாஸ்திபிசகா ஏமும் பிரவத்தேதா தர்ம ஏவாத்மருச்சி பிரஜாயத்தே அதை வாயில போட்டுண்டதும் எனக்கு இனம் புரியாத ஒரு ருச்சி வந்துடுத்து என் நாக்கிலன் நாக்கிலையான் எனக்கு உள்ளுக்குள்ள ஏன்னா அந்த அந்த உப்பு புளிப்பு காரத்தில் இருந்த ருச்சியா இல்லை சாதுக்களுக்கு விசேஷமாக பண்ணுவாலே அந்த பதார்த்தத்தில் வந்த ருச்சியா என்ன ருச்சிடான்னா சாதுக்களுடைய ஹிருதயத்தில் என்ன ருச்சி குடிகொண்டு இருந்ததோ அந்த ருச்சி என் ஹிரதயத்துக்கு வந்தது அதனால் என்ன அப்படின்னா ஏவம் பிரவருத்திய விஷுத்த சேதசகா என்னுடைய பாவங்கள்லாம் போயிடுது தர்ம ஏவத்மருச்சி ஆத்ம ஆத்மருச்சி உண்டாய் அதனால சாதுக்கள் என்ன சொல்றாளோ அதே கேட்டு சாதுக்கள் என்ன சொன்னான்னா அஸ்ருணவம் கிருஷ்ணக்திரய்தான் அனுகிரகேணுவம் மனோகராஹம் தாஸ்ரமேனு விசுவத प्रियस्रवस्यङ्गममाभवत् रुचिः अपेर्पट्टव कृष्णकथये पेशिण्डर् इत्थं शरत्प्रावृषिकामृतूहरेः विशृण्वतो मेनुसवं यशोमलं सङ्कीर्त्यमानं मुनिभिर्महात्मविः भक्तिः प्रवृत्ता आत्मरजस्तमोपहा इडि शरत्कालत्ं वर्षाकालत्लं தினமும் மூணு வேலை பகவத்குணமாக அவர்கள் பகவத்குணத்தை கானம் பண்ண 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 நான் அதை கேட்டுண்டே இருந்தேன் அந்த பகவத்குணம் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவத்குணத்தை கேட்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரஜோகுணம் தமோகுணம்லாம் நம்மளை விட்டு போயிடும் தைவம் மேனு ரக்தசிய பிரஷ்ரித சதை நசா சத்தானசிய பாலசிய தாத்தசியானுச்சரஸ்ய செ ஞானம் குஹியதமம் எத்தாட்சாத் பகவதோதிதம் அன்பவோ சங்கமிஷந்தா சங்கமிஷ்யாம் இப்படி நாலு மாதம் அவர்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணிண்டு அப்படி போக்கிண்டு இருந்தேன் மனசினாலையும் சரீரத்தினாலேயும் வாக்குனாலேயும் சாதுக்களையே சாதுக்கள் என்ன சொல்கிறாலோ அதை செஞ்சுண்டு அதை கேட்டுண்டு அதையே அவர்கள் சொல்லித்தரக்கூடிய பகவன் நாமத்தை சொல்லி அதை நெனைச்சிண்டு அப்படி இருந்ததுனால அவர்களுக்கு என் மேலே ஒரு இரக்கம் வந்தது அப்பேற்பட்ட அவர்கள் பகவான் பிரம்மாவுக்கு எந்த ரகசியமான ஈஸ்வர தத்துவ ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணினானோ அந்த ஸ்வரூபத்தை ஞானத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணினான் ஏனை வாகம் பகவதோ வாசுதேவசிய வேதசகாம் மாயானுபாவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்தம் அப்பேற்பட்ட அந்த ஞானத்தினால் பகவான் இந்த லோகத்தை எப்படி படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறாங்கிற மாயையை நான் உணர்ந்தேன் அப்புறம் அவர்கள் என்னை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினான் வைராக்கியம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனான் எது வைராக்கியம்னா நமக்கு எந்த ஒரு கர்மாக்கள் பண்ணணுமோ அதை பகவத் அர்ப்பணமாக பண்ணிட்டோம்னா அதுக்கு தான் வைராக்கியம்னு வேறு கர்மாக்களை செஞ்சு இது நான் ஒரு தவசம் பண்ணணும்னா இந்த தவசத்தை நான் பண்ணலைன்னா எங்கள் அப்பாவுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அப்படி நினைக்க நம்மளை பண்ண வச்சிருக்கான் பகவான் அதை பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணுறேன்னா தான் அப்போ பற்றுதல் இல்லாமல் இருப்போம் அதுபோல என்னன்னா நான் தியானம் பண்ண போறேன்னு சொன்னேன் எங்கள் அம்மா வந்து இருடா நீ தியானம் பண்ண போகாத நீ சாதுக்களுக்கு சேவை பண்ணியிருக்க கொஞ்ச காலம் எங்கூடவே இரு அப்படின்னு சொன்னதுனால அதுவும் பகவத் சங்கல்பம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அதனால் என்னென்னா ஏவம் கிரியா யோகா சர்வே விநாசாய கல்பந்தே கல்பிதா பரேம் ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய கர்மாக்கள் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் பிறப்புக்கு காரணமாக தான் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணமாக செஞ்சிட்டோம்னா அது பிறவிங்கிற ஒரு வியாதியை நம்மளை நம்மளிடத்துலேருந்து போக்கிடும் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தேன் நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய தீமஹி പ്രദ്യും അനിരുദ്ധായ നമസ്സങ്കർഷ മൂർത്തിയധാന മന്ത്രമൂർത്തി അമൂർത്തികം യജത്തെ യജ്ഞപുരുഷം സ സമ്യക് ദർശന പുമാൻ ഭഗവാൻ വാസുദേവൻ പ്രദ്യുംനൻ അനിരുദ്ധൻ സങ്കർഷണൻ ആപേർപ്പെട്ട അവനു അവൻ അവനുടിയ അവതാരങ്ങൾ നാമങ്ങൾ ഇതെല്ലാം നനച്ച് അന്ന് ഭഗവാനെ സേവിക്കാർ அந்த பகவானுடைய இந்த மந்திரத்தை விடாம சொல்லி பகவானுடைய மந்திரத்தை விடாம சொன்னதனால பக் ஞான வைராக்கியம் வந்து பக்தி வந்து இமம் ச நிகமம் பிரம்மன் அவேத்தியமதனுஷிதம் அதான் மேன் ஞானமைஸ்வர்யம் சுவஸ்மின் பாவம் சகேஷவாம் அபேர்பட்ட அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த பகவானை அடையிறது தான் உண்மையான ஞானம் அந்த பகவான் அடைவதற்கு வைராக்கியம் தேவை அதுக்கு பக்தி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் இப்போ உபதேசம் பண்ணியிருக்கேன் அதனால் என்னென்ன பிரஸ்ருத விஸ்ருதம் விபோஹம் சமாபியதே ஏன விதாம்புபுசிதம் ஆக்கியாகி முகுரத்திதாத்மனாம் சங்க்லேஷ நிர்வாணமுசந்தி நானியதாம் இப்பேற்பட்ட விஷயத்தை பூர்ண ஞானமுடைய உமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அந்த பகவானுடைய குணங்களை தாங்கள்தான் வர்ணித்து எழுதணும் அதை எழுதினாத்தான் லோகத்துக்கு அது போய் சேரும் அந்த பகவத்குணத்தை பாகவதத்தை யார் வந்து படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ தாங்கள் எழுதக்கூடிய இந்த புராணத்தை அவர்கள் சர்வ துக்கத்திலேருந்து விலகி அவர்கள் பகவான் அடைவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாரதர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார் ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா